சார்ந்த ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த். குரு பயிற்சி 2019 மேஷராசி. நடக்கின்ற விளம்பி வருஷம் ஐப்பசி மாதம் 11 54 வினாடிகளில் 11 நாழிகைகளில் குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சரியான ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் 28/10/2019 பின்னிரவு 3:49 குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இதன் பலனாக மேஷராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று நாம் காணவிருக்கிறோம். மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் குரு பகவான் 9 மற்றும் 12 பாவத்திற்கு அதிபதி ஆகிறார். அதாவது யோகஸ்தானத்திற்கும் அதிர்ஷ்டஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் குரு பகவான் அதிபதி ஆகிறார். ஆக இப்பொழுது குரு வருவது 9 இல்லத்திற்கு வருகிறார். இதுவரை மேஷராசி அன்பர்கள் பட்ட கஷ்டம் இன்னது என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் கஷ்டப்பட்டு விட்டார்கள். எங்கு சென்றாலும் முடை, தெய்வ காரியங்கள் செய்ய முடியாத நிலை, நட்பு வட்டாரங்களிலே சண்டை சச்சரவு, மனஸ்தாபம், தெய்வ அனுகூலம் இல்லாமை போன்ற பல பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், பணத்தட்டுப்பாடு, கடன் வாங்கும் நிலை, அடிமையை போல் இருக்க வேண்டிய சூழ்நிலை போன்ற பலவித இன்னல்களுக்கு மேஷராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டு இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு குரு பகவான் சந்தோஷத்தை அளிக்கப் போகிறார். 9 இல்லத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார். 9 யோகஸ்தானமாகும். இந்த யோகஸ்தானத்திலே குரு பகவான் வருவதால் மிகுந்த அதிர்ஷ்டம் ஏற்பட்டு எங்கு சென்றாலும் வெற்றிமுகமாக திரும்பி வருவார்கள். இதுவரை பணம் முடையாக இருந்த மேஷராசி அன்பர்களுக்கு பணத்தடை விலகும். வருமானம் கோடி கோடியாய் சம்பாதிப்பார்கள். அதிர்ஷ்டலட்சுமி உங்கள் இல்லத்தை வந்து கதவை தட்டும். வெளிநாடு, வெளியூர் போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். குறிப்பாக வியாபார விஷயத்திற்காக வெளியூர், வெளிநாடு செல்ல நேரிடும். உத்தியோகத்திற்காக செல்ல நேரிடும். அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களும் மேஷராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திடீரென்று கூடப்போகிறது. இந்த 28/10/2019 பின்னிரவு, அதாவது விடிந்தால் 29/10/2019 விடியற்காலை 3:49 குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் பலனாக மேஷராசி அன்பர்களுக்கு இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்பட போகிறது. சென்ற இடமெல்லாம் சிறப்பாக அமையும். இதுவரை வாகனம் இல்லை, இதுவரை எனக்கென்று வீடு இல்லை, இதுவரை எனக்கென்று மனை இல்லை என்று சொல்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அனைத்தும் உண்டாகப் போகிறது. வீடு, வாகனம், தோட்டம் போன்றவை மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது. அவர்களுக்கு சந்தோஷ நிலையை இந்த குரு பயிற்சி உண்டு பண்ணும். குருவோடு சனி சேர்வதால் குபேர யோகம், குருவோடு கேது சேர்வதால் கோடீஸ்வர யோகம். இப்பொழுது மேஷராசி அன்பர்களெல்லாம் கோடீஸ்வரராகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. கோடி கோடியாய் சம்பாதித்து அவர்கள் சேர்ப்பார்கள். செலவு மட்டுப்படும். ராகுவை குரு பார்ப்பதால் அஷ்டலட்சுமி யோகம் ஏற்பட்டு அவர்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். அனைத்து விதத்திலும் குரு பகவான் அவர்களுக்கு நன்மையை செய்வார். வீட்டில் உள்ள பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள்.
இல்லத்தரசிகளுக்கு, அதாவது மேஷராசி இல்லத்தரசிகளுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் ஏற்படும். தூர தேச பிரயாணங்கள், யாத்திரைகள், திவ்ய தேசங்கள், க்ஷேத்திரங்களுக்கு சென்று அவர்கள் தெய்வ கடமையை இப்பொழுது முடிப்பார்கள். இதுவரை இல்லத்திலே முடங்கி கிடந்த மேஷராசி அன்பர்களெல்லாம் இப்பொழுது காசி, ராமேஸ்வரம், கயா, ஷீரடி போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டிய காலம் வந்துவிட்டது. அனைத்திலும் மேன்மை, அனைத்திலும் வெற்றிமுகமாக திரும்பி வருவார்கள். சென்றமிடமெல்லாம் நல் மதிப்பு ஏற்படும். இது வந்து பொதுவான பலன்கள், நான் அனைவருக்கும் கூறுவது. அவரவர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தங்களுடைய ஜென்ம ஜாதகத்தினுடைய தோஷங்களை எல்லாம் கழித்து தெய்வ தரிசனங்களுக்கு எல்லாம் சென்று ஒரு பரிகாரங்கள் தேடி தயாராக இருப்பவர்களுக்கு 100% பலன்கள் கிட்டும். இதை உதாசீனப்படுத்திவிட்டு குரு வருவார், எனக்கு செய்தே தீருவார் என்றால் அவர் செய்வார் என்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவருக்கு எந்த அளவுக்கு செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு அவர் செய்வார். ஆகவே அவரவர் தனிப்பட்ட ஜென்ம ஜாதகங்களுக்குரிய பலன்கள் பரிகாரங்களை செய்தே ஆக வேண்டும் என்பது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. என்னை நாடி வரும்பொழுது நான் உங்களுக்கு என்னென்ன பரிகாரம் உங்களுக்கு சிறப்பை தரும் என்பதை நான் தெளிவாக உங்களுக்கு கூறுகிறேன். மேலும் குரு பரிகாரம் என்ற முறையில் வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை மாலை தைரன்னம் படைத்து நெய்வளக்கு குரு பகவான், அதாவது நவகிரகத்தில் உள்ள வியாழகுரு, வடக்கு முகமாக பார்த்து இருக்கக்கூடிய வியாழகுரு நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு விளக்கு போட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு குருவனுடைய ஸ்தோத்திரமாகப்பட்ட தேவானாம்ச ரிஷி நாம்ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம். இந்த ஸ்தோத்திரத்தை 108 முறை தினமும் கூறி வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு 100% பலன் கிட்டும். அனைத்து தெய்வத்தையும் வழிபட்டு கடைசியில் நவகிரகத்தை வழிபட்டு விளக்கு போட்டு சுற்றி வாருங்கள். அனைத்து ஜாதக பரிகாரங்களை செய்து விடுங்கள். பிறகு பாருங்கள், நீங்கள் கோடீஸ்வரர் ஆகவில்லை என்றால் என்னை கேளுங்கள். நிச்சயம் நீங்கள் இந்த பயிற்சியாகப்பட்டது 9வது இல்லம், அதாவது அதிர்ஷ்டஸ்தானத்திற்கு அதிர்ஷ்ட கிரகம் வருகிறது. அதுவும் தனகாரகன், குடும்பக்காரகன், புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான். அனைத்திற்குமே குரு வர வேண்டும். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு இருக்க தோஷமில்லை. ஆக அனைத்து விதமான பரிகாரங்களையும் தேடிக்கொண்டு இறை உணர்வோடு இருந்து நீங்கள் தயாராக இருப்பீர்களே ஆனால் நிச்சயம் உங்களுக்கு 100% பலன் இந்த குரு பயிற்சி அளிக்கப் போகிறது. குரு வழிபாடு மிகவும் சிறந்தது. நவகிரக வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு சிறந்தது. நவகிரகத்தில் உள்ள குருவை குறிப்பாக வியாழக்கிழமையில் தரிசனம் செய்து விளக்கு போட்டு அர்ச்சனை செய்து வாருங்கள், நன்மையை பெறுங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து தங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் ஸ்கந்தானன், அங்காள ஜோதிடம். நன்றி, வணக்கம்.